மட்டன் சாப்ஸ் கறிக்கு தேவையானது வேக வைத்த மட்டன் அரை கிலோ, மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், மிளகு, சோம்பு வறுத்து பொடி பண்ண தூள், அப்புறம் தேங்காய், கசகசா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி அரைத்த விழுது, வெங்காயம், தக்காளி. தேவையான போதும், அதுக்கு ஆஃப் பண்ணி விட்டோம்னா அந்த ஹீட்லயே வந்து அந்த தம்லயே வந்து அது நல்லா ஓகே நல்லா வெந்துரும் இல்லையா. ஓகே இப்ப மூடிடலாம். ஸோ மட்டன் சாப்ஸ் கறிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஜெயா சொல்லுங்க, மட்டன் சாப்ஸ் கறிக்கு தேவையான பொருள் சொல்லியாச்சு, இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். சைமல்டேனியஸா பிரியாணி ஒரு பிளைன் பிரியாணி தான் பண்றோம்ன்றதுனால மட்டன் சாப்ஸ் கறி வந்து ரொம்ப நல்ல ஒரு காரத்தோட இருக்க போகுது. மிளகு சோம்பு சேர்த்து அதுக்கு நான் வந்து காம்பினேஷன் அதை பண்ண போறோம். நம்ம அது வந்து காரம் இல்லாதனால இது காரம், இது காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அதனால அதை செய்ய போறோம். முதல்ல ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் முதல்ல ஃப்ளேம பத்த வச்சிருங்க. மட்டன்ல ஆல்ரெடி ஃபேட் இருக்கிறதுனால மிளகு சோம்பு அதோட சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கேன், கிராம்பு போட்டுக்கலாம். ஆமா, வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுறீங்க, ஒரே ஏலக்காய் போதும். அடுத்தது வந்து வெங்காயம். தாராளமா சமைப்பீங்க போல இருக்கா? ஆமா, சம்பாரிக்கிறதெல்லாம் சமைக்கிறதுலயே காலி பண்ணிடுறீங்க. நிறைய பேருக்கு சமைச்சு பழக்கம் ஆயிடுது, கை பெருசு. ஆக்சுவலா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சாப்பாடு மட்டும் அளந்து போடக்கூடாது அப்படின்னு வாங்க, ரொம்பவே சந்தோஷம்க்கா. இந்த வெங்காயம் நல்லா பிரௌனிஷா ஆகணும். ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஐட்டம் போடுறோம் இல்லையா. இப்ப இதுல வந்து இந்த மிளகு சோம்பு வந்து சேர்க்கிறோம். இந்த மிளகுல வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லா போகும். இந்த மட்டன் யூஸ்வலா சாப்பிட்றவங்க சத்து இல்லாம இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க சூப் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல இந்த மிளகு நிறைய சேர்த்து இந்த மாதிரி கறி பண்ணி கொடுக்கும் போது அவங்களுக்கு சத்தும் சேரும், அதே சமயத்துல ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் போகும். அதோட இந்த சோம்பு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஆமா, அதனால அது ரெண்டும் சேர்க்கிறோம் நம்ம. ஹோம்மேக்கர்ஸ் எல்லாமே நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்லையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன வந்து அவுட்புட்ஸ் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம், ஹீட்டு, கோல்டு, இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி விஷயத்தான் நம்ம நோட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து லைஃப் ஆரோக்கியமா இருக்கும். டாக்டர்ஸ் கிட்ட போவே வேண்டாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது இதுல சேர்த்துடலாம். ஓகே, கோல்டன் ப்ரௌன் வந்து ஆனியன் ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறோம் இல்லையா. ஆமா, ஓகே. ரெண்டாவது விசில் வந்துடுச்சு. ஓகே, இத ஆஃப் பண்ணிடுங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து கோகோனட் மில்க் க்ளைன் பிரியாணி வந்து ரெடி ஆயிச்சு. மட்டன் சாப்ஸ் கறி வந்து ரெடி பண்ணிட்டு அந்த சூடுலயே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து சாப்ஸ் கறி ரெடி பண்ணிடுவோம். ஓகே, சாப்ஸ் கறி. ஆமா, இப்ப இதல இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து இதல தக்காளி ஆட் பண்ணிப்போம். இதுக்கு நாலு தக்காளி போதும், போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு மத்த இன்கிரிடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ இது வந்து மூடி வச்சிரலாமா? மூடி வச்சிரலாம். எவ்வளவு நேரம் வந்து மூடி இருக்கணும் அது? ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுனா அது நல்லா வதங்கிடும். சரி. நல்ல குழி வந்து அது நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ற அளவுக்கு இருக்கு பாருங்க. அது நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். மிளகாய் தூள் எவ்வளவு போடுறோம்? மிளகாய் தூள் வந்து இதுக்கு 1 ஸ்பூன் போதும். ஓகே. ஏன்னா மிளகு தூள் நம்ம வந்து சேர்த்திருக்கோம். மிளகும் காரம் தான். கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே.
இப்ப நம்ம அரைச்ச அந்த மிளகு சோம்பு பட்டை இந்த பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணனும். அப்படியே ஃபுல்லாவே போட்டுறலாங்களா? ஆமா. இது 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. ஓகே. பட்டை? பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு போதும். ஓகே. அடடே. வாசனையே வித்தியாசமா வருதுக்கா. அருமையா இருக்கு. இந்த மிளகு சோம்பு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட இந்த வேக வைத்த மட்டனையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகே. இதுல மட்டன் போட்டாச்சு. ஆல்ரெடி மட்டனோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கோம். அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, ஆமா 1/2 டீஸ்பூன் போதும் உப்பு சேர்த்து ஆட் பண்ணிட்டு இது நம்மளுக்கு ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எவ்வளவு நேரம் அது கொதி வரணும்க்கா? இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆல்ரெடி குக்குடு தானே இது மட்டன். சோ தி 5 மினிட்ஸ் போதும். ஓகே. இந்த மூடி வெச்சிரலாம். ஓகே. அடிப்பீங்களா எல்லாரையும்? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அடிப்பீங்களா? கண்டிப்பு இருந்தாதான் வந்து சில நல்ல விஷயங்களை கொண்டு வரும். சொல்லும் போதே அடிக்கிறீங்க. கேமரா வந்தாரு பயப்படுறாரு. ஷேக் ஆயிருக்கும் எண்டரம் இல்ல. எப்படி உங்களுடைய உங்களுடைய மூவ்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கும் உங்களோட மூவ்ஸ்? மூவ்ஸ் வந்து அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி மூவ் இருக்கும். சில பசங்களுக்கு வந்து சொல்றதே புரியாது. அவங்கள வந்து அன்பா அரவணைச்சி ஒரு தாய் பாசத்தோட சொல்லும் போது அவங்க அதை ஏத்துக்குவாங்க. சில பேர் அரகண்டா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா தான் நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வழிக்கு வந்துருவாங்க. எந்த விஷயம்னாலும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்ன்ற ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு கிஃப்டோ இல்ல ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ் சொல்றோம். அந்த என்கரேஜிங் வேர்ட்ஸ் சொல்லும் போது அந்த குழந்தைங்க இன்னும் மோட்டிவேட் ஆயிட்டு ஃபர்தரா நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த எப்பவுமே அந்த மோட்டிவேஷன்ன்றது இருக்கணும் ஒரு டீச்சர் கையில. ஓகே. உதாரணத்துக்கு சாக்லேட் கொடுத்தா நீ வந்து ஒழுங்கா சைலண்டா இருந்தா சமத்தா இருந்தா உனக்கு சாக்லேட் கொடுப்பேன் அந்த மாதிரி. ஆமா, சாக்லேட் கொடுக்கலாம். சாக்லேட் இப்ப கூட சாக்லேட் அவ்வளவா கொடுக்கறது இல்ல. அதுக்கு பதிலா அவங்க யூஸ் பண்ற ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், பென்சிலோ எரேசரோ இல்ல சின்ன டால்ஸ் கீ செயின் அந்த மாதிரி கொடுத்து மோட்டிவேட் பண்ணும் போது யூஸ்வலா அவங்க எழுதும் போதே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டார் ஒரு டால் மாதிரி வரைஞ்சு கொடுக்கறது சாக்லேட் மாதிரி வரைஞ்சு கொடுத்தா எல்லாமே மோட்டிவேட் ஆயிடும். கொதி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்ற விஷயத்தை பத்தி சொல்ல போறாங்க, வாங்க பாக்கலாம். இப்ப இது பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப இதுல நம்ம வந்து அந்த தேங்காய், கசகசா, பச்சை மிளகாய் அரைச்சு வச்ச பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்டா. ஆமா, ஃபைட். ஓகே, இது எந்த அளவுக்கு குவாண்டிட்டி மேடம்? பிகாஸ் இப்ப வந்து 1/2 கேஜி மட்டன் நீங்க போட்டுருக்கீங்க. 1/2 கேஜி மட்டன்ன்றதுனால இது நம்ம ஒரு 4 பத்த தேங்காய் போதும். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் கசகசா. கசகசா வந்து லேசா வறுத்துட்டு ஆட் பண்ணனும். பச்சை மிளகாய் ஆல்ரெடி நம்ம இங்க மிளகு எல்லாம் போடுறதுனால ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஓகே, போதும். சோ 4 பத்த தேங்காய், கசகசாவை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஆல்ரெடி அவங்க போட்டதுனால இதெல்லாம் தேவைப்படாது. ஜாஸ்தியா ஸ்பைசி அப்படின்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு பேஸ்டா ரெடி பண்ணி அது லாஸ்டா அந்த குழம்புல கொதிக்கிற திக்னஸ் கிடைக்கும். இந்த குழம்புக்கு அந்த தண்ணியா இல்லாம சாலிடா இருக்கும். சாலிடா இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். சோ ஓகே, சைமல்டேனியஸா இது கொதி வரதுக்குள்ள நம்மளுடைய பிளைன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாப்போம். சோ ரெடி ஆயிருச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, சூப்பர். இந்த ரைஸ் வந்து நாம ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணதுனால எவ்வளவு உதிரியா வந்திருக்கு பாருங்க. ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வந்திருக்கு. ஓகே, சர்வ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, அந்த பிரியாணினும் போது அந்த உதிரா இருந்தாதான் அது டேஸ்டா இருக்கும். இப்போ பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. சோ இது ஃபைனல் டச்சுக்காக கேஷ்யூ வந்து நான் கீழ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்மெல்லுக்காக அதோட ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் நம்ம டிஷ்க்கு. அதையும் சேர்த்து mix பண்ணலாமா இல்ல அப்படியே விட்டுறலாங்களா? அப்படியே விடலாம். சர்வ் பண்ணும்போது அது எடுத்து கொடுத்தா நல்லா சேர்த்து எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, சோ கோகனட் மில்க் ப்ளெயின் பிரியாணி மட்டன் சாப் கறி ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் பண்ண போறேன். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லப் போறேன். இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. சோ டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். ஷூர் ஷூர். இப்போ இந்த மட்டன் சாப்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா இதுல வந்து அதுக்கு ஒரு ஆமா கட் பண்ணி வச்ச
கொத்தமல்லி, கொத்தமல்லியை வந்து நம்ம மேல தூவினோம்னா நல்லா இருக்கும். உங்களுக்காக இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டிஷ் ரெடி பண்ணோம். ஓகே, உங்களுக்கு சர்வ் பண்றேன். இன்னைக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறீங்க. கண்டிப்பா. ஸோ சுட சுட கோகோனட் மில்க் பிளைன் பிரியாணி வித் மட்டன் சாப் கறி ரெடி. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன். ஸோ இந்த பிரியாணிக்கு தான் இந்த சாப் கறி அப்படின்னு இல்ல, பிளைன் ரைஸுக்குலாம் கூட, பிளைன் ரைஸ்க்கு நம்ம சேர்த்துக்கலாம், சப்பாத்தி பரோட்டா அதுக்கு நம்ம சாப்பிடலாம், குருமா மாதிரியும் குருமா மாதிரி சாப்பிடலாம். அப்புறம் இந்த சாப்ஸ் கறி செய்ய முடியலனா இந்த பிளைன் பிரியாணி ரைத்தா வச்சு சாப்பிடலாம். ஓகே, ஆனியன் ரைத்தா, ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடலாம், குக்கும்பர் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா, ஆனியன் ரைத்தா, எல்லா விதமே கேரட்லாம் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, ரொம்ப நல்லா. டக்குனு நம்மளால வந்து அந்த மட்டன் சாப் கறி ப்ரிப்பேர் பண்ண முடியலனா ரைத்தாவோட இது போகும்னு சொல்லிருக்காங்க. இத டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஆஹா, சூடா இருக்கு, ஸ்மெல் பயங்கரமா வருது. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அந்த மின்ட், அந்த புதினாவோட டேஸ்ட் வந்து வாயில போகும்போதே அந்த ஸ்மெல் இருக்கு. அந்த குழம்பு வந்து கொஞ்சம் காரம் இருக்கு, இது காரமே இல்லாம இருக்கு. ஸோ அந்த பேலன்சிங் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு. கோகோனட் மில்க் பிரியாணி மட்டன் சாப்ஸ் கறி, ஸோ ரொம்ப தூளா இருந்தது. ஸோ ஒவ்வொரு சாப்பிட வாங்க நிகழ்ச்சியிலையும் நம்ம வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய கண்டஸ்டன்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதை டேஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஒரு டீச்சர் நிறைய ஸ்ட்ரிக்டான விஷயம் சொன்னாலும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் நல்ல விஷயமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஷோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் கிருஷ்ணா. இது உங்கள் சாப்பிட